என் பேர் ஜிகான், வித்தியாசமாக இருக்குல்ல. ஜிகான்னா ஜாப்பனீஸில் டைம்னு அர்த்தம். நான் பிறந்த நேரம் தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல நேரம் நம்பினாங்க. அம்மாவுக்கு வந்து ஜாப்பனீஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் எனக்கு இந்த பேர் வச்சாங்க. இப்போ இதெல்லாம் எதுக்குடா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். என் வாழ்க்கைக்கும் என் பேருக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. யார் வாழ்க்கையும் நடக்காத ஒரு அதிசயம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து டெய்லி எல்லாம் எயிட் தேர்ட்டிக்கு தான், 10th ஸ்டேட் ஃபஸ்ட்டு, 12th ஸ்டேட் தேர்டு. அப்பா அம்மாவுக்கு என்னை டாக்டர் ஆகி பார்க்க வந்து பல வருஷம் ஆசை, ஆனால் எனக்கு பிடிச்சது இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுலேருந்து சண்டை நடக்குது வீட்டில். எம்பிபிஎஸ் சீட் கண்டிப்பாக கிடைக்கும்னு தெரிஞ்சு இன்ஜினியரிங் போகிறேன். இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள் அப்ளிகேஷன். நான் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் போட்டேன். எனக்கு சேலம் விட்டு போக மனசே இல்லை, ஸோ சேலம் காலேஜ் தான் கவுன்சிலிங்கில் போட்டேன், கிடச்சிருச்சு. நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணதுலேருந்து அப்பா அம்மா என்கிட்ட பேசுகிறதே இல்லை. 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி கால் பண்ணி உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுப்பாங்க, அவ்வளவுதான். நான் சேலம் விட்டு போக மனசு இல்லைன்னு சொன்னேன்ல, அது காரணம் கயல். சேலம்ல மெடிக்கல் படிக்கிறா, என் ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னா என்னோட ஒரு வயசு பெரிய பொண்ணு. நான் இவளை ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறேன், ஒன் சைடா. வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ அவளை நான் மீட் பண்ணுவேன். அந்த ஒரே காரணத்துக்காண்டி மட்டும் தான் நான் சேலம் காலேஜ் சூஸ் பண்ணேன். ஹலோ, சாப்பிட்டாச்சா? இல்லடா, நானும் சாப்பிடல. நீ சாப்பிட்டியா? இப்படி போய்கிட்டு இருந்த வாழ்க்கையில தான் நான் பார்த்த இன்ஜினியரிங்க இந்த உலகம் எப்படி பார்க்குதுங்கிறத தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஏய் குமாரே, நான் என்ன பண்ணிட்டு இருக்க? தியரி மிஷின்ஸ் படிக்கிறேன் குமாரே. பச்சை மட்டும் என்னப்பா யூஸ், எப்படியோ சுக்கி சொமாட்டோ தான். ஹலோ ஹலோ அம்மா, அண்ணன் லவ் பண்ண பொண்ணு பொண்ணு பார்க்க போனீங்களே, என்னாச்சு? எது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? ஏன், இன்ஜினியரிங் படித்தாலாம் ஒரு காரணமாம்மா?
ஒரு ஊரில் பிஇ முடித்த ஒரு இன்ஜினியர் இருந்தானே, வேலை கிடைக்காமல் சுற்றிட்டு இருந்தானே. ஒரு நாள் சர்க்கஸில் போய் வேலை கேட்டதுக்கு குரங்கு வச்சருக்கு போடுறேன்னாங்களாம். சரி போடுறேன் அப்படின்ட்டு அவனும் போனான். ஒரு நாள் சர்க்கஸில் வித்த காமிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த குரங்கு வந்து, அந்த குரங்கு போ வேஷம் போட்ட பிஇ முடித்த பையன் வந்து தவறி சிங்கக்கூட்டில் விழுந்துட்டான். என்ன பண்ணுறதுனே தெரியல. சிங்கம் அவனை நோக்கி பக்கத்தில் வந்துடுச்சு. அவருக்கு ரொம்ப பீதி ஆயிடுச்சு. சிங்கம் அப்போ தான் அவர் காதுகிட்ட வந்து சொல்லிச்சு, பயப்படாத, நானும் மனுஷன்தான், நானும் இன்ஜினியர் தான் முடிச்சிருக்கேன், எம்இ முடிச்சிருக்கிறேன்னு சொல்லித்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஜினியரிங்னா ஏன்டா இவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க? யாரை சொல்கிற? பொதுவாக சொல்கிறேன், இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருக்கும்லடா, அதனால தான். அதுக்குன்னு எவ்வளோ வேணால் கேவலப்படுத்துவங்களடா. டாக்டர்ஸ் யூஸ் பண்ண ஒவ்வொரு பொருளையும் இன்ஜினியர்ஸும் சயின்டிஸ்டாக கண்டுபிடிச்சாங்க. அதெல்லாம் இன்னும் பாட்டி காலத்தை வச்சுதான் தெரியுமா? நீ ஏன் டாக்டர்ஸ் மட்டம் தட்டுற? மட்டெல்லாம் ஒன்று தட்டல, நாங்கள் இளைச்சவங்கள தான் சொல்கிறோம். இந்த சொசைட்டி இன்ஜினியர்ஸ் ஒரு மாதிரியும் டாக்டர்ஸ் ஒரு மாதிரி தான் நடத்துது. சரி விட்றாமச்சான், இதுக்கு இல்லாமல் ஃபீல் பண்ணுவாங்க. இல்லைடா, நான் இந்த மாற்றி ஆகணும். சொல்லு, நான் என்ன பண்ணணும்? அதுக்கு இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வரணும், இன்ஜினியர்ஸ்க்கெலாம் நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். அப்போ தான் இந்த ப்ராப்ளமை சரி பண்ணும். அவ்வளோடா, நான் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஜினியர்ஸுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இனிமேல் தான் என் லைஃப் எய்ம். என்ன ரங்கா ஜோக்காட்றியா? இதெல்லாம் நடக்கும் நம்புறியா என்ன? டேய் சும்மாவே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி தோற்று போகலாம். சரி விட்றா, வேறு ஏதாச்சும் பேசலாம், வேறு டாபிக் பேசலாம், ஃப்ரீயாக விடு. சரி கையில்டா சேம் பெயின். ஸோ யாரா நீங்கள்லாம் தெரில, பார்ப்போம் ப்ரோ. சொல்லிவிடு ப்ரோ, இல்லைனா வேற வேணால் தூக்கிட்டு போயிடுவோம். நீ வேற ஏன்டா பயன்படுத்துற? ஆமாண்டா சொல்லிவிடு, அதான் உனக்கு நல்லது. சரி அப்போ நாளைக்கே சொல்லிடுறேன். கயல், நான் உன்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுடா. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். யாருடா அது? நீதான் அது. கொஞ்சம் பழைய டெக்னிக் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இல்லடா எனக்கு உன பிடிக்காமலாம் இல்லை, நீ டாக்டர் ஆவன்னு நினைச்சேன், ஆனா நீ இன்ஜினியரிங் எடுத்துட்ட. ஒரு எம்பிபிஎஸ்க்கு ஒரு எம்பிபிஎஸ் தான் கரெக்டாக இருக்கும், நீ இன்ஜினியரிங் படிக்கிறது தான் என் பிரச்சனை. நீ வேணா இன்ஜினியரிங் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு நீட் கிளியர் பண்ணு, பார்க்கலாம். இப்போ என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு புரியல? இல்லை எனக்கும் அப்படித்தான் இருந்துச்சு.
பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. September 30, 2020 நான் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் போட்ட அதே நாள் திரும்பவும் கண்டு முடித்தேன். இது ஏன் நடந்துச்சு எப்படி நடந்துச்சுங்கிற எனக்கு சத்தியமாக தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கு. நிறைய யோசித்தேன், என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை திரும்ப திரும்ப யோசித்தேன். இன்றைக்கி நான் அப்ளிகேஷன் போடலன்னா எங்கள் அப்பா அம்மா என்கிட்ட பேசுவாங்க, என் கையில் எனக்கு திரும்ப கிடச்சிருவா, நான் யார்கிட்ட அசிங்கப்படுத்துவேன். அதுவே நான் அப்ளிகேஷன் போட்டேன்னா இது எதுவுமே என்கிட்ட இருக்காது. ஆனால் எனக்கு பிடிச்ச இன்ஜினியரிங்கை இந்த உலகம் பார்க்குற கேவலமான பார்வையிலேருந்து நான் காப்பாற்ற முடியும். அன்றைக்கி என் மண்டைக்குள்ள ஒன்று எல்லா கேள்விக்கும் கிடச்ச ஒரே பதில், வணக்கம். நம்மளோட அடுத்த இலக்கு ஈவெண்ட்டுக்காக வந்து நிறைய துறை சார்ந்த வல்லுநர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறப்போ அதில் ஒரு எக்ஸ்பர்ட் சொன்ன விஷயம் வந்து என்னை ரொம்பவே பாதிச்சது. அந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த விஷயத்தை பற்றி நானும் வந்து கொஞ்சம் வருஷமாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுதான் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கான சரியான தருணம் நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், இன்ஜினியரிங்கோட பிரைமரி பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 3, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியரிங் காலேஜஸில் வந்து இந்த 3 பிரான்ச்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன், நான் ஜாயின் பண்ணுறப்ப கூட பார்த்தீங்கன்னா இந்த 3 பிரான்ச்சோட டிமாண்டுங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஆனால் கடந்த ஒரு சில வருடங்களாக வந்து இந்த 3 பிரான்ச்சோட நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நல்ல காலேஜஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பிரைமரி டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ண பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க, அல்லது அதோட இன்டேக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக குறைச்சிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி டிபார்ட்மெண்ட்ஸ் மேலே பசங்களுக்கு வந்து ஈடுபாடு வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கடந்த ஒரு சில வருடங்களில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து கெரியர் கவுன்சிலிங்லாம் கொடுத்துட்ருக்கோம். இப்படி கெரியர் கவுன்சிலிங்கில் வர்ற பல பசங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பிரைமரி டிபார்ட்மெண்ட் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. இருந்தாலுமே ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ரிலேட்டிவ் சொன்னாங்க, அல்லது வந்து ஃபேமிலியில் சொன்னாங்க, இந்த 3 பிரைமரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இனிமேல் வந்து வேல்யூவே கிடையாது, அதை படித்தா வேலையே கிடைக்காது, ஸோ சிஎஸ்சி அல்லது ஐடி மட்டும் எடுங்க, அதுக்கு தான் வந்து பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த பிரைமரி ஃபீல்டு மேலே எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தும் கூட நாங்கள் வந்து ஐடி அல்ல சிஎஸ்சி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 3 பிரைமரி டிபார்ட்மெண்ட்ஸோட டிமாண்டு குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையாது. இன்ஃபேக்ட் நான் பேசியிருந்த எக்ஸ்பர்ட் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து க்ரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காரு, அதுலேயும் வந்து குறிப்பாக ஜியோ தெர்மல் எனர்ஜியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ஜியோ தெர்மல் ஏரியாவில் வந்து ஸ்கில்டு ரிசோர்ஸஸ் வந்து நான் தேடிட்டுருக்கேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அதையும் தாண்டி இப்போ நான் ஒர்க் பண்ண ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருந்தாங்க அப்படின்னா அதே அளவுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. இந்த மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் மட்டும் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதையும் தாண்டி எலக்ட்ரானிக்ஸ், ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி ஏரியாவிலே வந்து அவங்க ஸ்கில்லை வளர்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல்லையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் நான் வந்து படிக்கிறப்போ டெக்ஸ்ட் புக்கு தவிர இது எதுவும் படிக்கவே மாட்டேன், ஆறு இந்த வளர்ந்து வர டெக்னாலஜிஸில் வந்து என்னை நானே அப்கிரேட் பண்ணிக்க மாட்டேன், அண்ட் இந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில்லை நான் வளர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது. இன்ஃபேக்ட் ஃபாஸ்ட்டாக அந்த டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இந்த ஸ்கில்லெல்லாம் வளர்த்துக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் ஐடி சிஎஸ்சி படித்தா கூட உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ உங்களுக்கு நிஜமாகவே இந்த 3 பிரான்ச்சஸில் ஏதாவது ஒரு பிரான்ச்சில் வந்து ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் ஐடி சிஎஸ்சி எல்லாம் சூஸ் பண்ணுறதை விட உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஃபீல்டை சூஸ் பண்ணிவிட்டு படிக்கிறப்போ நீங்கள் வந்து ஸ்கில்ஸை வந்து நல்லா வளர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பாக கிடைக்கும்.